நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டின் போது நடாத்தப்பட்ட படுகொலையின் 50ஆம் ஆண்டு நினைவு நாள் பிரித்தானியாவில் அமைந்துள்ள உலக தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் இடம்பெற்றது. உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் மற்றும் உலகத்தமிழர் வரலாற்று மையம் இணைந்து 2 நாள் நிகழ்வுகளாக June 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் பிரித்தானியாவில் அமைந்துள்ள உலகத்தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் உயிர்கொடி உத்தமர்கள் நினைவுகள் சுமந்த நினைவு நாள் நடாத்தப்பட்டது. நிகழ்வின் 2ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமையன்று சர்வதேச ரீதியாக நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த பேராளர்கள், கல்விமான்கள், தொழில்சார் நிபுணர்கள் மற்றும் உறவுகள் அனைவரும் 1974ஆம் ஆண்டின் நினைவுகளை மீட்கும் வகையில் தமிழரின் பண்பாட்டு வடிவங்களான பறை, இசை, சிலம்பம், இன்னியம், காவடிகளின் அணிவகுப்புடன் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்த உயிர்கொடை உத்தமர்களின் நினைவு தூபியின் மாதிரி வடிவத்தினை நோக்கி அழைத்து வரப்பட்டனர். அங்கு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு நினைவு தூபிக்கு 10/1/1974 என்று படுகொலை செய்யப்பட்டு திருவுருவப் படங்களாக வைக்கப்பட்டிருந்த உயிர்கொடி உத்தமர்களின் நினைவுகளுடன் மலர் வணக்கங்களும் ஈகச்சுடரேற்றும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மாவீரர் படிமனையின் ஏற்பாட்டில் மாதாந்த வணக்க நிகழ்வு நடைபெற்றது. போராட்ட காலத்தில் ஜூன் மாதம் வீரை சாவடைந்த மாவீரர்களையும் அக்கால பகுதியில் இனப்படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களையும் குறிப்பாக 4/6/2024 என்று பிரான்சில் சாவடைந்த மூத்த போராளி விநாயகம் மற்றும் 16/6/2024 என்று தாயகத்தில் சாவடைந்த வைத்திய கலாநிதி மாமனிதர் ஜெயகுலராஜா ஆகியோருக்குமான ஈகச்சுடர் ஏற்றி மலர் வணக்கம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பெருமண்டபத்தில் நிகழ்வுகள் பேராளர்களின் திருவிளக்கேற்றலுடன் ஆரம்பமாகியது. ஆசியுரையினை அரசுணைஞர் முருகுதிரி ஸ்ரீரஞ்சன் வழங்க வரவேற்புரையினை ஆலோசகர் பாலகிருஷ்ணன் ஆசிரியர் வழங்கினார். தலைமை உரைகளை உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் அமுது இளஞ்செழியனும் வைத்திய கலாநிதியும் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் பேராளருமான பூலோகநாதனும் வழங்கினர். தொடர்ந்து நோக்கு உரையினை நிகழ்வு ஏற்பாட்டு குழு இணைப்பாளர் அகிலன் வழங்கினார். தமிழ் தாய் வாழ்த்து பாடல்களை ஜாலிசை கலியக மாணவிகள் வழங்க, தமிழ் வணக்க நடனங்களை சிவாலய மாணவிகள், சிவதர்ம நர்த்தனாலய மாணவிகளும் சவுத் இன் முத்தமிழ் மாணவிகளும் வழங்கியிருந்தனர். இனிய அணிவகுப்பினை சவுத் இன் முத்தமிழ் மற்ற மாணவர்கள் வழங்க, பற இசையினை சிலப்பதினையும் நாம் தமிழர் பண்பாட்டு முயற்சி பாசறையினரும் வீரத்தமிழர் முத்தமிழ் மன்றத்தினரும் வழங்க, காவடியினை தமிழ்ச்சூழி பாடசாலை மாணவர்கள் வழங்கியிருந்தனர். சத்திவான் சாவித்ரி நாட்டு கூத்தினை சவுத்தின் முத்தமிழ் மாணவர்கள் வழங்க, கூத்துவழி தமிழ் வணக்கத்தினை மெய்வழி அரங்க மாணவர்கள் வழங்கினர். சிறப்புரைகளில் தாயகத்திலிருந்து சென்ற தமிழறிவி சிவகுமார், தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்த மொழி பேரறிஞர் தக்கார் மாசு விக்டர், நாம் தமிழர் பண்பாட்டு முயற்சி பாசறையின் இணைப்பாளர் பேராசிரியர் செந்தில்நாதன், அமெரிக்காவிலிருந்து வருகை தந்திருந்த 1974ஆம் ஆண்டு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினை தலைமையேற்று நடாத்திய பேராசிரியர் சுவித்யானந்தனின் மகள், பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஐரோப்பிய தலைவர் மைக்கேல் கொலின்ஸ், தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் சைவநெறி அறிஞருமான முருகானந்தம், இளையவன் செல்வன் அன்பு, மலேசியாவிலிருந்து வருகை தந்திருந்த எழுத்தாளர் குணபதி ஆறுமுகம் உட்பட பலர் வழங்கியிருந்தனர். மெய்வெளி அரங்கத்தினர் வழங்கிய மரணத்தை விட கொடியது என்னும் அரங்க ஆற்றுகை மிகவும் உணர்வு பூர்வமாகவும் இன்றைய காலத்தின் ஜதார்த்தத்தினையும் சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருந்தது. எதிர்வரும் காலத்தில் ஐரோப்பாவில் நடக்கவிருக்கும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினை பிரித்தானியா ஆக்ஸ்போர்டில் அமைந்துள்ள உலகத்தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் நடாத்தப்படும் என்பதனை உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஐரோப்பாவுக்கான தலைவர் மைக்கேல் கொலின்ஸ் அறிவித்தார். உலக தமிழர் வரலாற்று மையத்தின் மேலாண்மை பணிப்பாளர் வசந்தன் 50ஆம் ஆண்டு உயிர்கொடி உத்தமர்களின் நினைவு நாள் மலரை வெளியிட்டு வைத்தார். அத்துடன் உலகத்தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் கட்டப்பட இருக்கும் தமிழ் ஈழ கட்டுமானத்துக்கான இணையவழி நிதி சேகரிப்புக்கான பொறிமுறையும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. தமிழர் தகவல் மன்றத்தின் இலங்கை தீவில் தமிழர்களின் தொன்மையும் வரலாற்றினையும் உள்ளடக்கியதாக தமிழீழ நிழல் அரசாங்கத்தின் மாதிரி கண்காட்சி மிக சிறப்பாக இடம்பெற்றது. சமநேரத்தில் நிகழ்வில் கலந்து கொண்ட பேராளர்களுக்கான மதிப்பளித்தலும், நிகழ்வுகளில் பங்கு கொண்ட மாணவ மாணவிகளுக்கான மதிப்பளித்தலும் அரங்கத்திலேயே நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான தமிழ் உறவுகளின் சங்கமத்துடன் குறிப்பாக பெருமளவு இளையோர்களின் பங்களிப்புடன் உயிர்கொடி உத்தமர்கள் நினைவு நாள் நிகழ்வுகள் பல்வேறு நினைவுகளுடனும் உணர்வுகளுடனும் நடந்தேறியமை குறிப்பிடத்தக்கது.